இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் எனது கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஏழை அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சௌரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு பாய பக்கத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க சித்ருனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இவர் இருந்தார். இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னாக்க குணப்படுத்துறது காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய உணவு மரம் சேனல், இயற்கை மரம் சேனல்னு சொல்லலாம். சேனலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணார். கால் பண்ணி நம்முடைய மருத்துவ குழு மூலமாக அண்ணனை சந்திச்சார். அண்ணனை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பாரம்பரியமான மூலிகை வைத்தியம் செஞ்சார். அது மூலமாக பார்த்தீங்கன்னாக்க பதகன், அதாவது மலர் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிற பதகன் தம்பி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மனதுக்கேற்ற ஒரு சில மலர்களை தேர்ந்தெடுத்துக்கூடார். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா மிம்லஸ், அதுக்கப்புறம் வால்நட், அதுக்கப்புறம் ஸ்டார் ஆஃப் பெத்லகம், ஒயிட் செஸ்ட்நட், இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படியெல்லாம் எடுத்ததுனால அவர் மனதளவிலும் சரியானார், உடல் அளவிலும் சரியானார். இதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் துணை புரிஞ்சுன்னு சொல்லலாம். இவர் எப்படி குணமானார் அப்படின்றத இவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? ஐயா என் பேர் முகமது சார், நான் மத்தூர்லேருந்து இருக்கிறேன். ஐயா உங்கள் வீடியோ நான் பார்த்த பின்னால் தான் உங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. எல்லாருமே டாக்டர் என்னன்னாரு, உனக்கு இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம், பிபி மாத்திரை சாப்பிடு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கு பின்னால் உங்ககிட்ட வந்த பின்னால் ஐயா சுரேஷ் ஐயாவுக்கு கால் பண்ணி சுரேஷ் ஐயா மூலயமா வர்மக்கலையும் சித்தாவும் எடுத்துக்கினேன், குரு மருந்து எடுத்துக்கினேன். ஐயா வந்து 90 நாள் ஆகுவான்ட்டேன். நாடி பிடிச்சி பார்த்தோன்னே நீ வந்து ரொம்ப கண்டிஷன் பேடாக இருக்குது, நீ வந்து 90 நாளைக்காவது குறைஞ்சபட்சம் மருந்து எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் ஐயா வந்து கொடுத்த மருந்து 45 நாளிலே நல்ல ஆரோக்கியமும் ரிக்கவரும் ஆச்சு. அதே மாதிரி மலர் மருத்துவத்தில் அந்த பயம் படப்படப்புன்றது எனக்கு இல்லாமே போச்சு. அந்த மலர் மருத்துவம் ஐயா உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும், அப்புறம் இந்த சுரேஷ் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இவர் மூலயமா இவர் கிடைச்சார், இவர் மூலயமா இவர் கிடைச்சேன், இவங்க ரெண்டு பேர் மூலயமா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இயற்கை சேனலுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். இப்போது நீங்கள் உடல் அளவில் மனதளவில் இப்போ ஆரோக்கியமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, கண்டினியூவாக மாத்திரை சாப்பிடுன்னு சொல்கிறதோட ஒரே நாளில் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கிறேன். ஓ சரி சரி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போது நம்முடைய மருத்துவ குழு மூலயமா இவருக்கு நம்ம என்னென்ன மருந்துகளை பரிந்துரை செஞ்சோம், இவர் வரும்போது எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். இவர் வந்து இயற்கை மருந்துங்கிற சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு நண்பர் குணமானதை வச்சு நமக்கு கால் பண்ணார். அது ஆரோக்கியதாஸ் ஐயா நம்பர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசும்போது நேரில் வர சொல்லியிருந்தோம். ராசிபுரம் அவர் வந்தார். நேரில் வந்தப்போ ஒருத்தருடைய துணையோடு வந்தார், இவரோட நண்பர் சீனிவாசன் எங்களை கூட்டிகிட்டு, ஏன்னா தனியாக வர முடியாது அவரால். அப்போ துணையோடு வந்தார். துணையோடு வந்தப்போ அவரால் மலக்குடல் பிரச்சனைனால வாய்வு ஃபார்ம் ஆகி அது நரம்பில் ஏறினதுனால அவர் தலை ஃபுல்லாக வேக்க ஆரம்பிச்சிருச்சு, பின்னந்தலை வழி வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஸ்ட்ரோக் ஆனதுனால ஒரு கால் வந்து கீழே இறங்கிடுச்சு, ஒரு ஷோல்டர் வந்து கீழே இறங்கிடுச்சு. அது இல்லாத அவருக்கு நெஞ்சுக்கு நேராக வலி, முதுகு வலி, பின்கழுத்து வலி, பின்னந்தலை வலி, இந்த மாதிரியானது இடுப்புக்கு கீழே மறுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு கண்டிஷனில் வரும்போது நாடியை பார்த்த உடனே நாங்கள் வந்து அவருக்கு தெளிவுபடுத்தணும், ஒரு ரெண்டு மண்டலத்துக்கு மேலே கூட ஆகலாம், ஒரு ரெண்டு மண்டலமாவது எடுக்கணும். ஒரு மண்டலங்கிறது 48 நாள், நம்ம சித்தாவில் சொல்கிறது. இது ஒரு 96 நாள் நீங்கள் மருத்துவம் பார்த்துட்டு வந்தோம்னாக்கா இதை வந்து நாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ அவருடைய நண்பர் நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்ல வந்தார். அவர் வந்து மன ரீதியாகவும் சரியில்லை, அவர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாரு, வாழை பிடிக்கலைங்கிறாரு, ஏதாவது பண்ணிக்கும் அப்படிங்கிறாரு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஏன்னா அது அவராக சொல்லலை, அவர் நண்பர் சொல்லும்போது நாம் அதை கேட்ச் பண்ணிட்டோம். அப்போ அதுக்காக நம்ம பதங்கன் ஐயாவனுடைய மலர் மருத்துவத்தை அவர்கிட்ட இருந்து நம்ம அதையும் பெற்று நம்ம இயற்கை மருத்துவத்தில் கழிவுகளோட தேக்கத்தை முதல்ல வெளியேற்றுறது, வாயுக்களை வெளியேற்றுறது, நரம்புகளை வலுப்படுத்துறது. இந்த இயற்கை மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது, நிறைய மருந்துகள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தணும். அவருக்கு உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றணும். பத்தியம்ங்கிறது என்ன அப்படின்னா, தேவையில்லாத உணவுகள் வேண்டாம், தேவையான உணவுகள் எடுத்துக்குவோங்க, அதுதான் பத்தியம். பத்தியங்கிறது பெரிய விஷயமே இல்லை. நம்ம அதை பயன்படுத்த சொன்னோம், அவரும் அதை பொறுப்பாக பயன்படுத்தினார். 15 நாளைக்கு ஒரு முறை நேரில் வர சொன்னோம், நேரில் வந்தார். அப்போ வாயுகளை வெளியேற்றணும், நரம்புகளை வலுப்படுத்தணும். ஆனால் அந்த இறங்கிய மார்பகங்களையும் அந்த கீழே காலையும் வந்து சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் வர்மத்தை நம்ம பயன்படுத்த நம்ம ஐயா ராஜேந்திரகுமார் ஐயாவை வந்து நம்ம வந்து அவரை துணைக்கு அழைச்சிக்கிட்டோம். பதங்கன் ஐயா, ராஜேந்திரகுமார் ஐயா, அதோட
மருத்துவ நண்பர் கண்ணன் அவர்கள் இவங்க எல்லாரையும் பயன்படுத்தி இவருக்கான மருத்துவத்தையும் மருந்தையும் நம்ம உள்ளே கொடுக்கையில் அவர் ஒவ்வொரு முறையும் ஆரோக்கியமானார். இந்த பேஷண்டோட நிலைமை என்ன அப்படிங்கிறத அடிக்கடி ஐயாவும் ஆரோக்கிய ஐயாவும் நமக்கு வந்து அடிக்கடி அவர் ஃபோனில் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்ருந்தார். சரியானதுக்கப்புறம் அவர் மனப்பூர்வமாக ஐயா இல்லை இது வந்து நான் சொல்லணும் வெளியில் நான் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நீ கண்டிப்பாக வந்தாகணும்னு சொல்லி அவரே நம்மளை கூப்பிட்டு தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்குறாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயற்கை மருத்துவத்தில் எல்லா நோயும் குணமாக்க முடியும் அப்படின்றத பற்றி நம் முன்னோர்கள் நிறைய சான்றுகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள். அதுக்கு பின்னாடி வந்த நிறைய இயற்கை மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்முடைய தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் கூட வைத்தியர்கள் தான். இவர் இப்போ குணமாயிருக்காரு, இப்போ சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு காரணம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இயற்கைக்கு தான் நன்றி சொல்லணும். சரிங்களா? முழுக்க முழுக்க காரணம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, உடம்பு தன்னைத்தானே குணமாக்குற வேலையை வந்து 24 hours செஞ்சுட்டே இருக்குங்க. அதனால் உடம்புக்கு தேவையான உணவுகளை நாம் சரியான முறையில் 6 உணவுகளை நாம் கொடுத்தோம்னா உடம்பு தன்னைத்தானே குணமாக்குற வேலையை எப்பவும் செஞ்சுட்டே இருக்கும். அதனால தான் உடம்பு சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உடல் சொல்கிற ஒவ்வொரு உணர்வான மொழிகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்க நோயற்ற வாழ்வை குறையற்ற சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிச்சயமாக நம்மளால் வாழ முடியும். இப்போ இன்றைக்கி இவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படின்னு காரணம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்க அவர் எடுத்துக்கின அந்த மருத்துவ முறைகளும் அவர் கடைப்பிடித்த பத்திய முறைகளும் அதேமாதிரி அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கையும் அவருக்கு இருந்த அந்த தெம்புன்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த மனநிறைவு அவரை குணமாக்குச்சு. உண்மை இயற்கை மருந்தினர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இயற்கையோடு ஒன்றி வாழும்போது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளும் வாழ முடியும். சூப்பர், குட், எக்ஸலண்ட். அருமையாக ஒரே வார்த்தையிலானும் அருமையாக சொல்லிட்டார். ஏன்னா இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க, இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது எந்த நோயினோடய வராமல் இருக்கும் அப்படின்றார். இப்போ இவர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் இயற்கை தான், இயற்கையான உணவுகள் தான். அவர் கடைப்பிடித்த ஒரு சில வழிமுறைகள் இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க, இயற்கை வாழ்வியல் முறையை கடைப்பிடிங்க, நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிச்சயமாக நம்மளால் வாழ முடியும். சரி நண்பர்களே, இது போல் நிறைய பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய இயற்கை மருத்துவ சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோர் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.